எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பொம்பளைட்ட பேசிட்டியா போயா பட் போய் பேக் பூசா ஆமா குடுங்க எப்பா ருக்கு மஞ்ச தேச்சு குளிச்சா கண்ண பலபலன் இருக்கு என்னங்க நீங்க ஒரு பொம்பளை மாட்டீங்களா மாட்டறேன் மாட்டறேன் ஆ மாட்டறேன் அப்பா போடா வரை அப்பா என்ன தலவரை தலவரை ஐயாயிரம் ரூபாய் பில் எப்படி வந்தது தெரியாது சார் வருஷா வருஷம் குழந்தை பெத்துக்கிறீங்களே அது தெரிஞ்சா தெரியாமலா உங்க இதப்பா ரகு ராமா ஆபீஸ் மெயின்டனன்ஸ் கூட்டிகிட்டே போதே இந்த மாசம் டெலிபோன் பில் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ன சமாச்சாரம் ஏண்டா பேசாம இருக்க எப்படி இது ஆபீஸ்ல ஒரு குண்டு ஊசி விடுந்தா கூட குசு குசு குசுன்னு காதல் சொல்லுவிய ஏன் பேசாம இருக்க சொல்லு சொல்லுடா நான் என்னன்னு சொல்லுவேன் சார் நம்ம ஹெட் கிளர்க்ல ஹெட் கிளர்க் தினமும் 4-5 தடவை டெல்லியில இருக்கிற ஒரு மாப்பிளைக்கு எஸ்டிடி கால் மேல கால் போட்டு பேசுறாரு சார் அதோட விட்டாரா பாம்பேல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு 5-6 தடவை எஸ்டிடி கால் போட்டு கொஞ்சறாரு சார் நான் மனசு பொறுக்காம ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா சார் டே படுவா உன் வயசு என் சர்வீஸ் என் மேலயா வேவ் பாக்குற உன் வேலை இன்னும் டெம்பரரி தான் பெர்மனன்ட் ஆகல இனிமே இந்த மாதிரி பண்ண உன் வேலையில இருந்து கட் பண்ணிடுவேன் சார் என்ன சொன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவேங்கிறார் சார் இந்த விஷயத்த ஏன் டெலிபோன் கார் நம்ம கிட்ட சொல்லல அந்த அம்மா அவரோட செட்டப் சார் பட்டியா பட்டி அவள கூப்பிடு யோ பயனாண்டி ஆ இன்னைக்கு ராசி பலன்ல எனக்கு என்ன போட்டிருக்கு பாரு ஓ ராசி என்ன மேஷம் விபரீத கண்டம் இந்த ஆபீஸ்ல முதலாளியால எல்லாருக்குமே கண்டம் தாயா நீர் தானே ஹெட் கிராக் ஹெட் கிராக்கா ஹெட் கிளர்க்கியா 25 வருஷமா நான் தாயா அடுத்த வருஷம் நீ மாறிடுவ பாஸ் காலிங் தெரியாது உனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காதுப்பா நீ அடிக்கிற வேப்பலைக்கு தானே அந்த சாமியே ஆடுது டைம் ஆகுது அங்க போய் ஆடியா மேஷம் சிம்மத்துக்கிட்ட போகுது Centers has been damaged and we sir enna kaavala veliya inga va the stocky centers has been damaged and we hope you will replace damaged goods and cha po 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 sir enna ma or aambla ipdi ukkandiruken oh konja kuda idillama or safety pin kutittu vandha evlo safe a irukum thanking you idella konja type panni kondundriya sari sir very good எக்ஸ்கியூஸ் மீ இதெல்லாம் வீழ்ந்துருச்சு கை தவறி தேங்க்யூ
நடந்து போச்சு இன்னே சார் அதையே நிச்சி ஃபீல் பண்றீங்க சாப்பிடுங்க சார் முதல்ல இன்னைக்கு தான திட்டாரே தனமும் தான திட்டாரே சாப்பிடுங்க சார் இங்க நாம எல்லாரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னேர அந்த காக்கா பே அங்க என்ன செஞ்சிட்டு இருப்பான் தெரியுமா சார் லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார் லஞ்ச் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடணும்ல சார் நீங்க மாத்திரை சாப்பிடணும்னு நானே வுட்லண்ட்ஸ் போய் ஸ்பெஷல் ஃபில்டர் காபி வாங்கி வந்தேன் சார் நானே போய் பாவ உன கேப்பாக கட்டோம் ஆபீஸ் பியூனிட் சொன்னா செஞ்சிட்டு போறான் அவ எங்க சார் இந்த வேலைய எல்லாம் செய்றான் வுட்லண்ட்ஸ்ல போய் ஸ்பெஷல் காபி வாங்கி வரான்னு சொன்னேன் அவன் பக்கத்து சாய கடையில போய் வாங்கி வரான் சார் சரி பிளாஸ் கழுக்கா இருக்கும் கரப்பாம்பூச்சி எல்லாம் இருக்கும் கழுவிட்டு போடான்னு சொன்னேன் எடுத்து போட்டா தெரியாதுங்கிறான் சார் வர வழியிலே கால் பாதி கப் காஃபியை கப்புன்னு அடிக்கிறான் சார் அடிச்சிட்டு பச்சை தண்ணி வேற ஊத்தி வைக்கிறேன் மடைய சுடு தண்ணி ஊத்தி வச்சாலும் தெரியாது என் வேலை மட்டும் பெர்மனண்டா இருந்தது எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் அந்த இடத்துல டிஸ்பஸ் பண்ணிருப்பேன் சார் என்ன பண்றது என் வேலை பெர்மனண்ட் ஆகல இதுக்குதான் ஏன் பண்ணு நானே போய் வாங்கி வந்துட்டேன் சந்தோஷம் வச்சுட்டு போ சாப்பிடுறேன் சரி சார் எப்பா ஊருக்குருவி சார் ஆபீஸ்ல ஏதாவது கதை இருக்கா நிறைய இருக்கு சார் அவுத்து விடு ஆபீஸ் தெனூல சட்டக்காரி ரீட்டா அவளும் நம்ம ஸ்டோர் கீப்பர் ரவியும் ஒரே உரசல் பெரிய கசம்பஸ் ஆயி போச்சு சார் இந்த விஷயம் ரவியோட சம்சாரத்துக்கு தெரிஞ்சு அவ மட்ட மட்டன்னு ஆபீஸ்க்குள்ள வந்து சட்டக்காரியோட சட்டைய கீழ்ச்சி தண்டாரா கிட்ட சார் நீங்க வந்த உடனே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஆபீஸ் வாசல்லயே உட்கார்ந்திருக்கா சார் அவ்வளவு தூரம் நடந்து போச்ச விஷயம் ஒரே அசிங்கமா போச்சு சார் இது சின்ன விஷயம் சார் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு என்ன என்னது நீங்க ஆபீஸ்க்குள்ள வரும்போது சிரிக்காத சிங்கம் வருதுன்னு எல்லாம் கேலி பண்றாங்க சார் என்ன ஆமா சார் என்ன படுபாவீங்களா இப்படி எல்லாம் அவளை பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா பட்டா காக்கா அப்படின்றாங்க சார் என்ன சார் நான் உங்க காக்கா நான் உங்ககிட்ட எவ்வளவு சின்சியரா இருக்கேன் எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பா இப்ப அஞ்சு பேரும் ஒரே மாதிரியா இருக்கு நீ போய் வேலையை பாரு அதை விட அவர் என்ன செய்யறான்னு கேட்பாரு அதுதான் சார் என் வேலையே பழனி ஆண்டி வேலையில கரெக்டா இருக்கியா ஒரு மணிக்கு சாப்பிடணும் மூணு மணிக்கு டீ குடிக்கணும் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகணும் நீ தாயா கரெக்டான தொழிலாளி இது ஒரு காரணம் ஒருத்தன் சாஞ்சா சாஞ்சபடி அப்படி என்னதான் அந்த ஃபைல்ல ஆராய்ச்சி பண்றான் அதுக்கு மேல அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாத ஏ உன் தலை என் தலை மாதிரி ஆயிடும் அடைச்சி டீ குடியா அதுக்கப்புறம் படுத்து தூங்கு ஊதிய பாரு மூதர் மாதிரி பாவி நீ நல்லா இருப்பியா என் வயிறு பக்கத்துல எரியுது நினைக்கிறத பாரு வாங்கடி அதுக்குள்ளார் போயிட்டாங்க
வேலை நிறைய இருந்தது அதான் ஃபைல் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் நான் ஓவர் டைம் க்ளைம் பண்றது இல்ல சார் ஏன் ஃபேன் போட்டுக்கல ஆபீஸ் டைம் தவிர மத்த நேரத்துல ஃபேன் போட்டுக்கிறது இல்ல 9 மணி வரைக்கும் வேலை செய்றேன் சார் குட் நைட் சார் I'm sorry, boss. உங்க முன்னாடி நான் எப்பவும் நடிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நம்பி ஊர்ல எங்க அப்பா டசன் கணக்கல பெத்து வச்சிருக்கான். ஒரு ஸ்கூலே நடத்தலாம். அத்தனை உருப்படி இருக்கு. அதனால எனக்கு வேற வழி இல்ல. வேலை பெர்மனன்ட் ஆகற வரைக்கும் நடிச்சே தீரணும். ஆனா என்னோட நிஜமான எண்ணம் என்ன தெரியுமா பாஸ்? எப்படியாவது உங்க இதயத்துல இடம் பிடிச்சு நல்ல வசதியா இருக்கணும். உங்களுக்கு அப்புறம் இந்த சீட்ல நான் தான் உட்காரணும் வரட்டா டைம் ஆயிருச்சு எனக்கு ஒரு காதலி இருக்கின்ற கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு இப்படி கோச்சுக்கறியா கொஞ்சம் லேட் பாருங்க என்னது இன்னைக்கு இவ்வளவு சின்னதா இருக்கு சீக்கிரம் வந்தனா பை என்ன பண்றது பை ஏ வேலை அப்படி இன்னும் பெர்மனன்ட் ஆகல அதுக்காக எங்க முதலாளிய காக்கா பிடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு பை பீச்ல உன் பக்கத்துல உட்கார்ந்து இப்படி உரசும் போது எப்பவும் இப்படியே இருக்க மாட்டோமான்னு தோணுது ஆனா பிராக்டிக்கலா அது முடியுமா கால் வயிர் கஞ்சிக்கு வயிர் தான் காதலே முடிஞ்சதா புராணம் காசு கொடுத்து வாங்குறீங்க இன்னைக்கு நான் என் பாஸ் காதல சுத்துனதுல மீதி இருந்தது ஒண்ணு அது உடைஞ்சு போச்சு உடைஞ்ச என்ன விட்டவனா நான் என்னப்பாடு அப்பா நீங்க அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ரகு என்ன உயிரே வச்சிருக்காரு he is a very practical man காதலங்கற பேர்ல ஷோ பண்ணாம என்ன மனசார விரும்பறாரு வாழ்க்கையோட கஷ்டத்தை தெரிஞ்சு நடக்கிற பொறுப்பான மனுஷன் அதுலயும் என்னமா அம்மா இப்பவே வயசுக்கு வந்த பொண்ண வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வீட்ல உட்கார்ந்து நான் தின்னுட்டு இருக்கறேன்னு ஊருக்குள்ள எனக்கு ஒரு கெட்ட பேரு இந்த கல்யாண விஷயத்துல ஏதாவது கோளாறு ஆயி போச்சு அந்த பொண்ணு சேர்ந்து ஏன் தலை மேல விழுந்துருமேன்னு எனக்கு கவலை உனக்கு என்ன கவலை அப்பா உங்களை கவலைப்படாம வச்சுக்கணுங்கிறது தான் என் கவலை அப்படின்னா எனக்கு சம்திங் தரணுமே சரிதானே குடு இந்தாங்க இந்தாங்க எம்மாடி வயசான காலத்துல ஊதி ஊதி எலும்பெல்லாம் வெளியில தெரியுது இத நீயே கொஞ்சம் ஊதி கொடுத்து போயிருமா நம் பிடிச்சி இதெல்லாம் அடைக்கல மூணு டப்பா போடி
வயது பள்ளி மாணவியை காணவில்லை. கடத்தப்பட்டாளா, காதலனுடன் ஓடிவிட்டாளா? போலீஸ் புலர் விசாரணை. ஊரு கெட்டு போச்சா, ஜனங்க கெட்டு போயிட்டாங்களா? அத்திரிகை கற்பனையா? வரா, காதலனை கட்டி பிடித்தபடி இளம்பெண் தற்கொலை. அனுபவதாவது நல்லா சாகுறது ஆபாசம். காதலுக்கு பெற்றோர்கள் தலை விதித்ததால் மரமடைந்த காதல் ஜோடி விஷ குடிச்சு செத்த பரிதாபம். களி முத்தி போச்சுங்க ஐயா, அதான் கன்னி பொண்ணுகளோட வாழ்க்கை இப்படி முடியுது. களி முத்தி போச்சா? பொம்பளை பிள்ளைகளை பிள்ளைக்கு தைரியம் ஜாஸ்தியா போச்சா? பொம்பளை பிள்ளைகளை பெத்தவெல்லாம் என்ன பண்றான்? கோழி முட்டைக்கு சவரம் பண்றானா? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கேன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேணாம். ஒரே கல்யாண பத்திரிகையா இருக்கு. இது கல்யாண மாசங்க ஐயா. ஐயாதான் எந்த கல்யாணத்துக்குமே போறது இல்லைங்களா? கல்யாணத்துக்கு போறதுங்கிறது ஒரு வட்டி இல்லாத கடன் மாதிரிடா. தேவையில்லாத பந்தம். கல்யாண தண்ணிக்கு கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி சூட்டை எடி மாட்டிக்கிட்டு தாம் தூண் செலவு பண்றானுங்க. அப்புறம் கடனை அடைக்கிறதுக்காக வருஷம் பூரா கஷ்டப்படுறாங்க. எங்கேயாவது கருமாதி இழவுன்னா சொல்லு. நாட்டுல நாலு பேர் குறைஞ்சிட்டாங்கிற சந்தோஷத்துலயாவது போயிட்டு வர்றேன். ரொம்ப அழுகாதம்மா, உடம்பு இழைச்சிரும். ஏமா அழுகிற, என்னாச்சு? அந்த ரகு என்ன பாஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்டா. நீ என்ன செஞ்ச? சும்மா உட்காந்ததுக்கு பாக்கிட்ட மாட்டி விட்டுட்டான். சும்மா உட்காந்ததுக்கா மாட்டி விட்டான்? அப்படி நீ எங்கதான் உட்கார்ந்த? வேற எங்க, எப்பவும் போல கேஷியர் மணிலதான். ஓ தேவி, உனக்கு உட்காரதுக்கு வேற இடம் கிடைக்கல. அந்த ரகு பேருக்கு தான் ஆயிரம் கண்ணாச்சே. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. நம்ம முதலாளியும் பிரம்மச்சாரி, இந்த காக்கா பயலும் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியும் பிரம்மச்சாரியும் சேர்ந்து நம்ம எல்லாரும் உயிரையும் எடுக்கிறாங்க. முதலாளி பிரம்மச்சாரிய ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காக்கா பிரம்மச்சாரிய ஒழிச்சு கட்டுறதுக்காக நான் ஒரு பரிசு திட்டமே தயார் பண்ணிருக்கேன். என்ன திட்டம்? நம்ம எல்லா பிரான்ச்லயும் சேர்ந்து மொத்தம் 100 பேர் இருக்கும். தலைக்கு 20 ரூபா மேனி, மொத்தத்துல 2000 ரூபாய் கலெக்ட் பண்ண போறேன். யாரு நம்ம பாஸ் கிட்ட ரகுராமனை மாட்டி விடுறீங்களோ அவங்களுக்கு ரொக்கமா 2000 ரூபாய் தருவேன். லேடிஸா இருந்தால் கூட ஒரு தையல் மிஷினும் தருவேன். ரகு முதலாளி கூட போகும்போது எதில் இருக்க யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ரகுராம் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வயசு பொண்ணுக்கு ஒரு வாலிபன் என்னவா இருக்க முடியும்? ரகு என்னோட அவரு. ஆமா ரகு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, உங்களுக்கு முன்னாலே அவர் எனக்கு தெரியும். நீங்க அவரை சாயங்காலம் 5 மணிக்கு மேல தானே சந்திப்பீங்க. ஆனா நாள் பூரா அவர் கூட தான் இருப்பேன். நாள் பூராவா? எந்த பொம்பளைக்கு வர பொறாமைய சந்தேகமோ உங்க முகத்திலையும் தெரியுது. நான் ரகுவோட ஆபீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்யறேன். என் பேரு ஹர்பவா. எல்லாரும் செல்லமா கற்பு கற்புன்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க பேரு? என் பேர் வைதேகி. சக்தி பைனான்ஸ் கார்பரேஷன்ல தெளிவா இருக்கேன். மிஸ் வைதேகி, நம்ம சந்திப்பு பஸ் ஸ்டாப்போட போக வேண்டாம். அடிக்கடி டெலிபோன்ல பேசிப்போம். பேசிக்கலாமே. என்னோட பஸ் வந்துருச்சு, நான் வரேன். லேடிஸா இருந்தால் கூட ஒரு தையல் மிஷினும் தருவே. ஹலோ, ஹெட் கிளார்க்கா? ஆமா கற்பு, என்ன விஷயம்? காக்கா எங்க இருக்கு? பாத்ரூம்ல இருக்கான். சரியான இடத்துலதான் இருக்கான். இன்னைக்கு அவனை வசமா மாட்டி விடுறேன் பாருங்க. மாட்டி விடுறியா? ஐயா, யோ குண்டு விஷயா, எல்லாரும் வாங்கய்யா. என்ன குட்டி விஷயா? ஆமா ஐயா, நம்ம கற்பு ரகுராமனை பாஸ் கிட்ட மாட்டி விட போறான். ஐயா, மாட்டி விட போறான். ஹலோ, வைதேகி ஸ்பீக்கிங். நான் ரகுவோட ஆபீஸ் டெலிபோன் ஆபரேட்டர் கற்பு பேசுறேன். ஹலோ மிஸ் கற்புவன், என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராமன் உங்க கூட பேசணுங்கிறாரு. என்னது, ரகுவா? நிஜமாவா? ஆமா. ஓகே, கனெக்ஷன் கொடுங்க. கனெக்ஷன் வாசு கொடுக்க, பையன் மாட்டிக்குவா. குடு குடு, முதலாளி அவன் சீட்டை கிழிச்சிருவாரு. கற்புன்னு கற்பு, நீ கைய வைக்காத, கண்ணு கட்டிடும். ஹலோ, யாரே? ரகுவா, நான் வைதேகி பேசுறேன். ஹலோ ஹலோ ரகு, வைதேகி போன் பண்ற. இந்த
ஆபரேட்டர் கருப்பகன் நம்மள மாட்டி விட பாக்குறாளா? ஹலோ, ஏய், என்ன ரிசீவர் கூட பேசிட்டு இருக்கியா? பட்டடைக்கு ஹலோ, நேர்ல குடுக்க முடியாத முட்டத்தை உங்களுக்கு போன்ல குடுக்கற. இந்த கேவலம் 2 ரூபா, இதுக்கு போய் இவ்ளோ
அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும் கொடுத்துறேன். ஆமா திருப்பி கொடுத்துற கிடுத்துற போறீங்க. சாவடுங்க சாவடுங்க. ரெண்டு பஞ்சு மிட்டாய் கொடுங்க. 4 ரூபாய் கொடுங்க. இது 4 ரூபாயா? ஆமாங்க. ரெண்டு பஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டங்க. சரி போடுங்கப்பா வந்து துட்டு தரேன். இந்தா இந்தா பெருசா இருக்கும் தானே அதை எடுத்துக்கிட்டீங்க ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சாப்பிட்டா வயிறு கெடுதல் அது போதும் உனக்கு ரொம்ப சின்னதா போச்சா பரவாயில்ல ஒரு கடி கடிச்சுக்க நீங்க நினைச்சியாட்டிருப்பேன் என்ன கொஞ்சம் வரீங்களா எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண Bye.
மாசம் 2500 ரூபாய் சம்பளம், வயசு 24. இவன் லண்டன்ல இருக்கிறான் டாக்டரா, வயசு 30. இவன் நம்ம லோக்கல் நாயர், ஏதோ கை நிறைய சம்பாதிக்கிறான். இவன் இருக்கிறானு நிலத்துக்கடியில வேலை செய்யறான். நம்ம நெய்வேலி சுரங்க இருக்குல்ல, அங்க பெரிய ஆபீஸரா இருக்கலாம். தம்பி, இந்த நாலு பேர்ல யாரையாவது ஒருத்தனை செலக்ஷன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சந்தேகம் இல்லாம இந்த ஒன்றகண்ணன் தான். அவர் மூலமாவே வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சரி தனியாயோ, உங்க பொண்ணு பண்ணது ரொம்ப அக்கிரமம். எது அக்கிரமம்? ஆபீஸ் விட்டதும் பீச்ல வந்து சிலையா காத்து நிக்கிறதா இல்ல நிக்க வைக்கிறதா? பீச்சில நான் தனியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து காத்து வாங்க வர்றவங்கள இருந்து சுண்டல் முறுக்க வைக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் ஜாடியா பேசியாச்சு. நேத்து நேத்தைய கைய பிடிச்சு இழுத்தாச்சு. இன்னும் உங்களுக்காக காத்து எடுக்க சொல்றீங்களா? வேணாப்பா நாருது, இத பாருங்க, வைதேகி காத்து நல்ல சினிமாவுக்கு தான் டைட்டில். இப்ப ஊர்ல இருக்க கூட அதே டைட்டிலா போயிடுச்சு. இவன் மனசுல எவ்வளவு பிரஷர் இருந்தா ரிப்பேர் ஆன குக்கர் மாதிரி விசில் அடிப்பா. அதெல்லாம் அவருக்கு புரியாதுப்பா. சதா வேலையை கட்டிக்கிட்டே அழுவாரு, இவரை கட்டிக்கிட்டு நானே அழணும். அதானே, நீ ஏன் அழணும்? நீ ஒரு மாவீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த அதே பீச்ல இவருக்கு முன்னாடியே கைய கோர்த்துக்கிட்டு ஜாலியா போகணும். அப்ப இவர் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நினைச்சு பார்க்க முடியாம கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. பொட்டிட்ட பாவங்க கண்ணுல தூக்கிட்டீங்க. இப்ப நான் ஏற்கனவே ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. இதெல்லாம் நடக்கும். எது எப்படி நடந்தாலும் எனக்கு கல்யாணம் நடக்கணும். அப்பா, இனிமே இவருக்காக என்னால ஏங்கிட்டு இருக்க முடியாது. ஏன் இப்படி அலையற ரகு? நம்ம காதல மறந்துடுங்க. போய் பை 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 பை. என்ன நீ அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட? காதல மறந்துடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதா இல்ல அவ்வளவுதான். பை, அந்த போட்டோல இருக்கிற மகரங்க எல்லாம் பாத்தியா? ஒண்ணும் நல்லா இல்ல. ஒத்துக்கதே ஒத்துக்கதே. நத்திங் டூய். சரி, என் மனச கல்லாக்கிக்கிறேன், உன்னை பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெரி குட் வெரி குட். இந்த கல்யாணத்துக்கு உடனே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? இந்த விஷயம் என் முதலாளிக்கு தெரியவே கூடாது. காத்து வாக்குல கூட அவருக்கு இந்த நியூஸ் போக கூடாது. யாருக்கும் தெரியாத தனி இடத்துல தாலி கட்ட ஏற்பாடு பண்ணணும். அந்த மாதிரி இடம் வேணும்னா வீரான குழாய் கூட கட்டு, இல்ல கார்பரேஷன் அண்டர் கிரவுண்ட் சாக்கடை கூட கட்டு, நீ எங்க வேணும்னாலும் கட்டு, ஆனா தாலியை மட்டும் என் பொண்ணு கடத்துல கட்டு. இன்னொரு கண்டிஷன், பொடி போடக்கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது. ஒரு பயம் வர மாட்டான். ஏன் நானே வரமாட்டேன்? போதுமா, ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்திருக்கு சார். என்ன? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா சார். பாட்டிக்கு? ஏன் பாட்டிக்கு சார்? ரொம்ப சீரியஸா இருக்காங்களா சார்? நான் அவங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போவா, வேலை இருக்கடா. எங்க பாட்டிக்கு வேற யாரும் இல்ல சார். நான் இருந்து எல்லா வேலையும் கவனிக்கணும். ஒரு ரெண்டு நாள். ரெண்டு நாளா? ஓம் அக்னியே ஸ்வாஹா, அக்னிம் த்வமேமா, பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மம் த்வமேமா, உபங்கனே ஸ்வாஹா, உபந்தமேமா. ஓம் த்ருவம் தே ராஜா வருணோ, த்ருவம் தேஜோ ப்ரகஸ்பதி, த்ருவம் த இந்த சாந்த்ரணாயாம் த்ருவம். ஓம் அக்னியே ஸ்வாஹா.
ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணீ நமோஸ்துதே சாமி தாலி கொடுங்க மாங்கல்யதாரணம் கரிஷயாமி மாங்கல்யம் சந்தோ நானேனா ஜீவன சிந்துனாம் கண்டே பத்ராமி சுபஹே சந்தீவன சரதாம் சதாம் மாங்கல்யதாரண சுபமஸ்தோ சுபந்தோ என்ன வேணுங்க லேக்கியம் லேக்கியமா என்ன லேக்கியம் புரியலையே ஏய் குருவி 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 சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி லேக்கியமா 40 ரூபா இந்தாங்க ஆமா இதை எப்படி சாப்பிடுறது கையில எடுத்து வாயில போட்டுங்க ஏன் ஸ்பூன்ல சாப்பிட கூடாதா சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் எந்த அளவு சாப்பிடணும் ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடணும் அரை நெல்லியா முழு நெல்லியா முழு நெல்லி முழு நெல்லி அளவு அதிகமாயிடுச்சுன்னா எலுமிச்சம்பழம் அது தெரியாதா அது தர்பூஸ் நீங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது சாப்பிட்டா உடம்புல இருக்க சூடெல்லாம் ஜிவ்வர இறங்கிடும் பெட்டி தட்டா அல்ப அல்ப சரியான அன்னக்காவடி மாமனார் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் என்னது ஒண்ணுல அந்த டீ எடு யார் போட்டது உங்க அப்பனா உங்க மாமனார் அதான் ஒரே பொடி நாத்தம் அங்க வை ஒரு டீ போட தெரியல ஒரு தடவை சொன்னா
மூடு வரப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் தான். அப்படி சிரிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. வேற மாதிரி சிரிக்கிறேன். வைதேகி சூட சட்னி இட்லி வச்சிருக்கிறேன், மாப்பிள குடிச்சிட்டு வந்த உடனே சாப்பிட சொல்லு. நான் போய் கடையில பொடி வாங்கிட்டு வந்துறேனா? சரிப்பா. சரி சாப்பிட்டுருவோம். அட நம்ம இருக்க சட்னியா அது, ஏகப்பட்ட வாசனையா இருக்குது. சாப்பிட்டுருவோம். சாமியா, பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டீங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? போட்டிட்டப்பா.
வந்துட்டார். என்ன மாப்பிள கல்யாணத்துல பொண்ணு மட்டும் இருந்தா போதுமா? தானே வேணும்ல? தத்துவம் பேசுற நேரமா அது? என்ன வேணும் சொல்லுங்க. பலூன் வேணும் சொல்லுண்டா. பொடி போட்டு அதுல புரிஞ்ச அளவுக்கு எங்க வச்சு தொலைச்சிங்க? எங்க தொலைக்கல, பத்திரமா தலைவாணி கடையில வச்சிருக்கிறேன். நான் எடுத்துறேன். நானே எடுத்துறேன். வேற இருக்கா? இந்த ஆளுக்கு ஊதி வேற கொடுக்கணும். அப்பன மாதிரி ஒரு வாத்து மடையை நான் பார்த்ததே கிடையாது. உங்க கல்யாணத்துக்கு தான் நம்ம யாருக்குமே சோறு போடல. வந்திருக்கிறவர் உங்க ஃப்ரெண்டு தானே, அவரை கூப்பிட்டு என்ன அறிமுகப்படுத்த வச்சு அவர் கையில ரெண்டு கடல் உடந்தை கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த ஆளை வெளியே விட்ட சீவிடுவேன். சீவி புடிங்க. அப்பாடா எம்மா, நிறைய கண்டு என் முதல குத்தி மாப்பிளைக்கு கொலகாரம் குத்தி. உன் வீட்டை எங்கெல்லாம் தேடுறது? என்ன டிரைவர் சார் கிட்டவா? என்ன ஒரே மல்லிகைப்பூ வாசனை வருது? அது உள்ள கிருஷ்ணா பஜன் பூஜை. என்ன விஷயம்? முதலாளி இல்லாட்டிக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு. ஓ, எடுத்துட்டு போறீங்களா? நான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு மேல வேற ஃபைல்ஸ் கொடுத்து விட்டுருக்காரு. அத பாரு. நான் அப்படியே நின்று அப்படியே எல்லா ஃபைல்ஸையும் ராத்திரியை பார்த்து கர்த்தால் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. அழையிலேவா? ஆமா ஆமா, இப்ப பிடிச்ச வேலையை ஆரம்பிச்சா தான் கர்த்தால முடியும். அல்ல அல்ல அல்ல, அட அல்லியா என்ன? நீங்க கரடியா கத்துனாலும் கதவை திறக்க முடியாது. உங்களை ஜாதகம் பார்க்காம கட்டிக்கிட்டது பெரிய தப்பு. பத்தாவது பொறுத்தவரை இல்லவே இல்ல. நீங்க அந்த ஃபைலையே கட்டிக்கிட்டு அழுங்க. நான் சொல்றது கேளு, இது ஏன் தப்பு இல்ல? நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். இத பாருங்க, என்ன உடனடியா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஹனிமூனுக்கு அட்லீஸ்ட் 10 நாளாவது கூட்டிட்டு போறோம். கண்டிப்பா சொல்றேன், ஹனிமூன் நடக்க போற இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அண்டர்ஸ்டாண்ட்? வை வை வை, 10 நாளா? அநியாயமா இருக்கு. கன்செஷன் கூட உங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய கன்செஷன். பெட்ராக்ல நீங்க என்ன தொடவே முடியாது. உங்க பாஸ் விட மாட்டாரே, நானும் விட மாட்டேன். வை வை, பேட் நைட். பேட் நைட்டா? ரொம்ப ஜாஸ்திப்பா. ஓ, அழுவுறியோ? சரி, 10 நாள் வேணா, ஒரு 7 நாள் திரும்பி வந்துரு. 1000 ரூபாய்க்கு போதுமா? பண்ண வேண்டியதெல்லாம்
பட பட படவென பறந்தது பறவை தட தட தடவென அடைந்தது நிலவை ஆனந்தமே இங்கே ஆரம்பமே ஆனந்தமே இங்கே ஆரம்பமே கடவென அடைந்தது நிலவை ஆனந்தமே இங்கே ஆரம்பமே ஊட்டி வந்தாச்சு வா 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 குடி அவங்க அவங்க ஹனிமூனுக்கு
பார்ட்டிக்கு கார்ல போவாங்க பஸ்ல போவாங்க என் தலை எழுத்து ஆட்டோ வண்டியில வர வேண்டியதா இருக்கு சாரி பை நான் என்ன பண்றது பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க பாஸோட ஃப்ரெண்ட் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போனா அங்கேயும் பாஸோட ஐயோ அடடா பாஸ் 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 எனக்கு பைத்தியமே பிடிச்சு போல இருக்கு முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுப்பீங்க அம்மாமா சீக்கிரமா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து சட்டுன்னு உள்ள பூந்து பட்டு பட்டு ஜன்னல் கதவு எல்லாம் சாத்திக்கணும் சாத்திட்டு கப்சுப்புன்னு சத்தம் போடாம உட்காந்துக்கணும் ஏ அப்பதான் பாஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்மள பார்க்க முடியாது நம்ம சத்தத்தை கேட்கவும் முடியாது அடச்சே சரியான பயந்தா முள்ளைய கட்டிக்கிட்டேன் நீங்க லேட்ல திருந்துவீங்கங்கற நம்பிக்கை எனக்கு இல்ல ஏய் வை 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 கோச்சிக்காத வை அதோ பாரு அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க போய் ரூம் எடுக்கான்னு பார்க்கறேன் இப்படி இது இப்படி என்னங்க எதுக்கு ரூம் கிடைச்ச உடனே போய் சத்த வரதால கட்டி ஆட்டி பாருங்க ஏ அப்படி வந்தா நீங்க என்ன தரக்கே கொண்டு வந்திருக்க பாருங்க அதுக்கு தான் ஓ வை ஹலோ ரகு வா பா வா வா எங்க எவ்வளவு தூரம் மொழி வந்திருக்காரா இல்ல 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 நான் 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 மட்டும் தான் தனியா எங்க அஸ்தியோட பாட்டிய பாட்டியோட அஸ்தி எடுத்துட்டு வந்தேன் பாட்டியோட அஸ்தியா ஆமா சார் பாட்டியோட அஸ்தி இதோ பிளாஸ்ல இருக்கு அவங்களோட கடைசி ஆசை ஊட்டி லேக்ல அவங்க அஸ்தியை கரைக்கணும்னு அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வாப்பா வரேன் சார் போயிட்டு வா हेलो One minute, please. Sir. Sir, party set to be done. Police are late. Who took the hari mona gown there? Banda. Banda. What do you want? What do you want? Yes, na coffee counter la coffee thavaranda. Yes, mister. Ungala engi paatha mari irukka? Paathirukka mudiyadhu. Sathiyama paathirukka mudiyadhu. Na indha oorukke pudhusa counter la coffee thavaranda neenga va. Time please. Na raghuval kekkala time ketta. Adhe engi dhaan kekkanuma? Vera yaradhu kelpoya? Na time dhaan ketta. Gediyarthe ketta. Ketta mattum kuduthu vena? Poya. Poya. Aalam par. ஒரு நூறு வருஷமா இதே கேள்வி கேக்குறீங்கள கொஞ்சம் மாத்தி கேட்க கூடாதா ரொம்ப லேக் ஆகுதுப்பா என் கூட பொறுத்ததெல்லாம் இப்படிதான் கட்டவரத்தை பேசுற இந்த கதையில நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கா ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா ஏ எதுக்கு எங்க போய் தொலைஞ்சீங்க இந்த ஆள் எம்எல்ஏ செருப்பு தூக்கி போட்டு தலாட்ட பண்றா இந்த ஆளா ஆமா போயிட்டு போறாரு தகிழ்ச்சி
என்னையா இல்ல எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாயா
இங்க உட்கார்ந்துட்டு யோசனை பண்ணா அதுக்கும் தனியா ஒரு ரேட் இருக்கு. நீ கொடுத்த பணம் அதுக்கே சரியா போகுது. ஐயோ எனக்கு காசுல சீக்கிரம் போடுமா. கதவெல்லாம் திறந்திருக்கு சார், உள்ள போய் பாத்துட்டு வரேன். சார் உங்க ரூம் திறந்திருக்கு. யாருமே இல்லையா? யாரும் இல்ல சார். ரூம் மட்டும் திறந்து கிடக்கா? சார் திறந்த வீட்டுல நுழைஞ்சிட்டோங்கறியா? ரகராம் இருந்திருந்தா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பான். அவ ஏதோ பாடி சேர்த்து போயிடான்னு எங்க போய் தொலைஞ்சா? நீ போய் தொலை. நாளைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, ஃபேக்டரி போய் யாராவது அட்டன் பண்றாங்க தெரிஞ்சுட்டு வா. எங்க வந்த சொட்டே அடிச்சுடுவேன் வாங்க. போய் புடவை கட்டிட்டு நாலு பக்கவா. டேய் யாரா? ஒருத்தர் இல்லையாடா. ஏய் வாட்ச்மேன். ஐயோ என்னையா கஷ்டப்படுறாச்சு விடு. யாராவே? ஐயா யாராடி? வாட்ச்மேனுங்க. இவ்வளவு நாளை கதவை திறந்து போட்டு எங்கடா போயிருந்த? இது எனக்கா ரிசர்வ் பண்ண இடம் தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? எந்த பொண்ணு? ஏது பொண்ணு? யார் பொண்ணு? என்னடா ஆக்ட் பண்ற? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது? ஐயா சத்தியமா கொப்புறான விட்ட விட்ட தோசம் இல்ல. வேணும்னா விசாரிச்சு நான் விரட்டிடுறேன் ஐயா. அந்த பொண்ணை எப்படி விசாரிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். அவ குடிச்சிட்டு வரட்டும், அவளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்ன விசாரிக்கிறேன். நான் எப்படி விசாரிப்பேன் தெரியுமில்ல? எல்லாத்தையும் குடிச்சு. என்ன பாத்ரூம்ல இருந்து தூது வருது? என்ன வரக்கும் வந்திருப்பது என் கணவனின் முதலாளி. இதை என் கணவரிடம் தெரிவிக்கவும். நான் போய் சொன்ன கேட்டியா? பணத்தை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிட்டிய. ஏன் அப்படி பண்ற? என்னாச்சு போ? நீ தங்கிருக்கிற காட்டேஜுக்கு ஆள் வந்தாச்சு. என்னது ஆள் வந்தாச்சா? யோயோ வேற ரூம் பாத்து குடியா? வேற ரூம் பாத்து குடுக்கறதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கூடாது. ஏயா வந்திருக்கிறது உன் தலை விதி, என் தலை வலி. இந்த பேப்பரை படிச்சு பாரு. யோ ரெண்டு கையில சாமா வச்சிருக்கல, நீயே திறந்து காட்டு. உனக்கு திறக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு. இப்ப முகத்துல எரிமலை வெடிக்கணுமே, கொந்தளிக்கணுமே, ஆடணுமே. உங்க பாஸ் இல்ல, பாஸ் வந்திருக்காரு. என் வைஃப்னு சொன்னா? இல்ல இல்ல. நல்லா சமாளி, மாட்டி விட்டாங்க. தாலிய மறைச்சுக்க. ஒப்பம் பெறலா? கேக்குறது தாலி விடுவல? நான் கேக்குறதுக்கெல்லாம் டா 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 டான் பதில் சொல்லணும். ஒப்பம் பெறல? டான் டான் டான். என்னது? நீங்க தானே டான் 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 சொல்ல சொல்லுங்க. ஒப்பம் பெறல? ராமநாதன். ஊர் எது? மெட்ராஸ். சோ மெட்ராஸ்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். யாரு கூட வந்த? யாராவது உன கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல தள்ளிட்டு வந்தாங்களா? கூட்டிட்டு வரதுக்கு தள்ளிட்டு வரதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்
எனக்கு தெரியும் கண்டி பெண்கள் கண்ணி விட்டாள்தா தன்னை ஏமாத்திக்குவாங்க மற்றவங்களை ஏமாத்திடுவாங்க அழுகையே உண்மையில எனக்கு சந்தேகத்தை அதிகமாக்குது ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க இல்ல சார் நான் ஒரு தப்பு பண்ணல செய்யல ஒரு தப்பு செய்யல அப்ப உண்மையை சொல்லு யாரு கூட ஊட்டிக்கு வந்தேன் அது வந்து இங்க ஊட்டி சீசனுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேனா வந்தப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு ரவுடி பசங்க என்ன தரத்திக்கிட்டே வந்தானுங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் ஆறு வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க ஏழாவது வயசுல கிட்டு புள்ள விளையாட போது கடுக்கனை தொலைச்சிட்டேன் இப்ப மறுபடியும் எனக்கு காது குத்துறிய நீ சொல்ற கதை சினிமாவை கூட அன்னேச்சுரலா இருக்கும் போல இருக்க பப்ளிக் பிளேஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் இருக்கிற இடத்துல யாரோ ஒன்னு ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க அதனால யாருமே இல்லாத இடத்துல ஓடி வந்து ஒளிஞ்சிருக்க வந்த இடத்துல வேர்த்திருக்க குளிச்சிருக்க அப்படிதானே ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல உன்னை பெத்தாம் பாரு உங்க அப்பன் அவனை நிக்க வச்சு ஒரு மண்டல செருப்போடு அடிக்கணும் அவனை மட்டும் இல்ல இந்த ரகுராம் பயலி செருப்போடு அடிக்கணும் அந்த பயத்தாலும் பாட்டி சேர்த்து போயிட்டான் தேவையில்லாம லீவ் எடுத்தான் தேவையில்லாம எனக்கு டென்ஷன் வரவழைச்சான் தேவையில்லாம நான் ஊட்டிக்கு வந்தேன் தேவையில்லாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் உனக்கு வயசு பத்தொன்பது கரெக்ட் இருக்கும் இந்த வயசுல தான் செருப்போடு அடிக்கணும் இது உன்னுடைய ஏஜ் அந்த ஏஜ்ல வரக்கூடிய ஒரு மெரேஜ் பத்தொன்பது வயசுல உனக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்கும் இப்படி ஒரு கண்டம் வந்து தான் தீரும் நீ ஏன் இங்க வந்தேன் நான் சொல்லட்டுமே எந்த கம்னாட்டியோ உனக்கு ஆசை வார்த்தை காட்டியிருக்கான் அவனை நம்பி அவனுக்கு பின்னால ஊட்டிக்கு ஓடி வந்துட்ட அவனும் மாட்டுக்கு லாடு அடிக்கிற மாதிரி உன்னை தூக்கி போட்டு பெரட்டி ரெண்டு காதல் போயிட்ட பாடியிருக்கான் புடவையெல்லாம் அழுக்க போயிடுச்சு குளிச்சுட்டு வரட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான் வருவான் நினைக்கிற போனவ பொண்ணாண்டி ஆமா உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க என்ன படிச்சிருக்க பிஏ வெரி குட் வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கு அந்த ஓடி வந்தது தவிர டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ஹையர் பாஸ் பண்ணிருக்க ஹையர் பாஸ் பண்ணவங்க அப்படி தான் லாயரா நடந்துவாங்க நீ எங்கயாவது வேற சரியா இல்ல அது சொல்ல சொல்ல மூக்கு மேல இருக்க அழுக உள்ள போய் ரூம்ல இரு என் கேள்விக்கு பதில் சொல்லாம என்கிட்ட வந்து நீ தப்பிச்சு போக முடியாது எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படி போனே உரிச்சிருவேன் எதை ஒன்னே தலைகளை கட்டி கண்ணறிடி விட்டுட்டு தோலை மட்டும் உரிச்சிரு கதை கேக்குறியா அண்ணா பாரு நல்லா டார்ச்சர் இட்டு போட்ட மாதிரி சூடு இருக்கிற அவன் நிஜமா முண்டாண்டி இருந்தா அவத்த போய் உண்மையை கக்கு கால விழு ஆள மீட்டுக்க என் வேலை போயிருமேன்னு பயப்படுறியா உன் வேலை மட்டும் போக கூடாது என் வேலை போகணுமா நான் மட்டப்பா அம்மா நீங்களாக அவங்க சொல்லுங்களேன் என்ன என்ன உதவியா இருக்கும் சொல்றேன் முதலாளிக்கு ராவ் வேலையில பால் சாப்பிடுற பழக்கம் இருக்கு அந்த பால்ல இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க குடிச்சு விட்டு அந்த நல்லா தூங்கட்டும் அப்ப நான் உள்ள பூந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிடுறேன் அடப்பு இவ்வளவுதானா அவ்வளவுதான் நான் என்னமோ ஏதாக நினைச்சேன் அப்படின்னா கொடுங்க பால நானே கொடுக்குறேன் ஓகே வண்ண கிளியே வாடி வெளியே பொழுதாச்சு குளிராச்சு
உன்னை தழுவாது கண்ணும் முறங்காது இளமை துடிக்குது வண்ணக்கிளியே வாடி வெளியே பொழுதாச்சு குளிராச்சு உன்னை தழுவாது கண்ணும் முறங்காது இளமை துடிக்குது தேனே பேட்டி கொடுமானே சொன்னந்தோ கண்ணே அடிராதா கருணை கிடையாதா காதல் பொழியாதா கண்ணை கழியாதா தாலி வந்தும் தலையெழுத்தா ஓங்கி பேசினா ஒதுங்கி போறவர் அவரு அதுதான் அவரோட வீக்னஸ் தங்கி இருக்கவன் திறந்து வீட்டுக்குள்ள எதிர் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்ன கேள்வி கேக்குறியா நீ யாரு உன் பேர் என்ன என் பேரு அனுமந்த் அவளோட கசின் நானு ஓஹோ நீதான் அவளுடைய கசனா அப்படியா உட்காருங்க இந்த பொண்ணோட பேர் என்ன பாவி ரகுராமன் பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லாம அனுப்பிச்சேடா உன்னை மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பேசாம இருக்கு கூப்பிடுவோம் செல்லக்குட்டின்னு கூப்பிடுவா செல்லமா
அப்படியாமா இவங்க அப்பன் பேர் என்ன இது என்னடா அம்மா போச்சு அப்பனா அப்பாவா தான் இருக்க முடியும் இவ்வளவு வச்சுக்கலாம அப்பாத்துறன்னு அப்பாத்துறையா பேரு ராமநாதன்ல சொன்னேன் வீடு சாமி எனக்கு ரொம்ப வேண்டியது அவர் ஊர்ல இருக்காரா வெளியூர் போயிருக்காரான்னு பாக்கணும்னு அவர் நம்பர் கூட என்ன மறைஞ்சிட்டான் யாரவன் உன் கசினா பிசினா ஆமா இவன் தான் உன் காதலனா உன் பேரை கூட சரியா சொல்ல தெரியல இவனுக்கு இவனை நம்பிதான் ஓடி வந்தியா போகிட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை உன்னை பட்டத்தை கூட்டிட்டு போய் உங்க அப்ப நீ நேர்ல வச்சுக்கிட்டு விசாரிக்கணும் இது எனக்கு நல்லா தெரியும் ஏஜ் பருவ கோளாறு என்ன பண்ணுவேன் சரி நீ தனியா விடக்கூடாது இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு வாய் விடு ஷேட் அப் டேய் என்னடா ஆச்சு அப்பா இந்த வம்பே நமக்கு வேணாம் உனக்கு இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ் பத்தலன்னா கேளு என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறேன் இது கூட வேணுமா வேணாம் உன் பொண்டாட்டிய மட்டும் என்கிட்ட கேட்காத என்னடா இப்படி சொல்ற என்னடா போய் பார்த்தாக்கா கிட்ட அவர் ஒரு பார்வை பார்த்தாரு பாருறா அப்படியே பயந்துச்சுடா இந்தாட்டா வேற பேசுறாரா அப்படி என்ன சொன்னாரு தரண்ட வீட்டுல எவ்வளவு நுழைஞ்சா மாறினாரா கதவை தட்டிட்டு போக வேண்டியதானடா அது காரணம்டா எப்படி கதவை தட்டிட்டு போக முடியும் அப்புறம் எப்படி அப்படி சொன்னாரு தெரியல சத்தம் கேட்குது என் பொண்டாட்டி எங்க தள்ளிட்டு போறாங்க வாட்ச் பண்ண போய் கேட்கலாம் வா உண்மை இப்ப வர போற ஆளு ஊட்டிக்கே பெரிய பிஸ்தா பாக்குறது கம்சக்கான இருப்பான் ரெண்டு டஜன் பிளேடு மூணு டஜன் பேனா கத்தி வச்சிருப்பான் பிளேட எடுத்தான் எந்த இடத்துல அறுப்பான்னு தெரியாது என்ன குருடனா அப்புறம் தெரிஞ்சுக்குவா அடிச்சான்னு அப்படி அடிப்பான் எப்படி அடிப்பானா எப்படி அடிப்பான் பயங்கரமா அடிப்பான் அவன் கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கொடுத்துருக்கேன் நீ குறுக்க போய் எதுவும் பேசிடாத நான் ஏன் பேசுறேன் சத்தம் கேட்கறது ஒரு சிகரெட் அணைச்சு அண்ணு வச்சு அன்னைக்கு மூணு குலை கூட போகணும்னு அர்த்தம் ஏண்டா அம்ஜத்கான் மாதிரி இருப்பான் அஸ்ரானி மாதிரி கூட இல்ல ஆள் அடிக்கிறவனை கூட்டு வர சொன்னா கோழி அடிக்கிறவனை கூட்டு வந்திருக்க கோழியும் அடிப்பான் அது ஆறுல இருந்து எட்டு மணி வரைக்கும் இது ஓவர் டைம் பேசாத எனக்கு என்னமோ இந்த தாடிக்காரன் அடிப்பான்னு நம்பிக்கையே இல்ல ஐயோ அவன் கையில வச்சுக்க ஆட்டானே இது எது விசிலு அத வாயில வச்சு அடிச்சான்னா 50 பேர் கொண்டு வருவாங்க எதுக்கு அடிக்கிறதுக்கு அப்ப இவ ஊதுறதுக்கு மச்சான் வாயிலே ஊதுறாரு சார் எஸ் ஆள அடிக்கணுமா முடிக்கணுமா ஐயோ முடிச்சிட வந்தீங்க சம்பளம் கொடுக்குற மாதிரி இல்லைங்க லேசா கீரை கூட விடாம மிரட்டி என் ஒய்ஃப் கூட்டிட்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம் சொல்லுவாரு அந்த காலத்திலேயே வாயில வச்சு அடிப்பாரா ஆளுங்கெல்லாம் பொத்தனை விழுந்துருவாங்களா உங்க ப்ராப்ளம் சால்வ்டு அதுக்கு நான் கொஞ்சம் விசில லேச ஊதணும் ஆமா ஆளு எப்ப வருவாரு எங்க வருவாரு எப்படி வருவாரு இதோ இப்படி அதோ அந்த வண்டியில வர்றாரு அவர்தான் இதுவா இதுவா
மோசமான ஆட்டோட சிறையில வச்சிருக்கேன் இல்லையா? அப்ப போறியா இல்லையா? மாட்டியா? சரி, வேலை ஏன் வேலையா பாக்குறேன். அண்ணா, அந்த பொண்ணை இப்ப அனுப்ப முடியாது. என்ன செய்தியல்? மூணு பேரா வந்தா தாங்க, ஒவ்வொருத்தரா வா. அடிப்பாவி, கதவு தட்டதுக்கே காசு கேக்குறியே, இன்னைக்கு யாரும் டிப்ஸ் தரலாமா? இத பாரியா, நான் ஒண்ணு உங்க தாலி கட்டிட்டு குடுத்த நடத்த வரல, காசு கொடுத்தா இருப்ப இல்லட்ட போயிட்டே இருப்பேன். அடியே, என்ன பார்த்தா அப்படி சொல்ற? இது வரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்திருப்ப? அதுக்காக கொஞ்சம் விசுவாசம் நடக்கூடாதா? அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஆள் இருப்பாங்க. துபாய்க்கு வா, எனக்கு என்ன கிணறு இருக்கு, அஞ்சு ஒட்டகம் வச்சிருக்கேன்னு சொன்ன இப்ராஹிம் பாயவே வேணாண்டேன். அடிப்பாவி, பம்பாய்க்கு வா, பெரிய ஸ்டார் ஆக்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்ன சேட்டையே ரேட்டு படியிலன்னு விட்டுட்டேன். அடி கசபாளம், ஏலக்கா எஸ்டேட் இருக்கு, அதை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னவனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்தேன். அடி ஆண்டி, இவளே போற போறன்னு அலையில என்னடி கையில அடிக்கிற? இந்தாயா, ராயல் ஹோட்டல் முதலாளி இருக்காரு, அவருக்கே என்னால ஒரு கண்ணு மறைச்ச இடம் மாறிடுவேன். எளிய பிடிக்க மசால் வடைய வச்சது மாதிரியா? எங்க முதலாளிய பிடிக்க என்னைய வடைய கிட்டியடி? இந்த பாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பணம் இருந்தா இங்க வா, இல்ல உன் நிழல் கூட மேல படக்கூடாது சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. போயிட்டல, யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடி போங்க. மீனா, டிரைவர் வண்டி எடுத்து அக்கறையோடு ஆத்திரப்பட்டேனே ஏன் தெரியுமா?
நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மாறா செய்யறதா கடவுளுடைய நேரை. வேற இல்ல திமர், நான் ஒரு பிரம்மச்சாரி, குழந்தை குட்டி கிடையாது. ஆனா என் தம்பி எனக்கு நேர் மாறா நிறைய குழந்தை குட்டிகளை பெத்து வச்சிருந்தான். எனக்கும் சேர்த்து அவன் பெத்த செல்வங்களை எல்லாம் ஆளாக்கினேன். ஆனா கடைசி குட்டி மீனா மட்டும் என்னுடைய பெட்டா என் கூடவே வச்சிருந்தேன். மீனா பியூட்டிஃபுல் கேர்ள், வெரி இன்டெலிஜென்ட். என்னுடைய வாழ்வே அவளை வளர்க்கறதுக்காக தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த லண்டன் பாட்டு வந்திருக்கிறாங்க, காலையில கரெக்டா நீங்க 10 மணிக்கு அவங்க மீட் பண்ணனும். 10 மணிக்கு தானே? 9 தானே ஆச்சு, கரெக்டா மீட் பண்ணுவோம். அங்கிள், ஹலோ டார்லிங். வணக்கம்மா. எங்க? என்ன அங்கிள், உங்களுக்கு டெடி பேர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்ல? இன்னைக்கா? மணி 9 ஆச்சு, 10 மணிக்கு. சரி பரவால, வா போலாம். சார் லண்டன் பார்ட்டி நாளை பார்க்க சொல்லு. ஹாய், கரடி பொம்மா இல்ல டெடி பேர். அனிகா ஐயா, இன்னைக்கு மீன் குட்டிக்கு என்ன ஸ்பெஷல்? கான்பேசிங் ஐயா. அம்மா, அங்கிளுக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? எனக்கு ஸ்பெஷல் இட்லி சட்டி தான் வழக்கப்படி. இந்த வீட்ல எல்லா ஸ்பெஷலுமே மீன் குட்டி தான். மருமகள் வரமாட்டியா? எனக்கு எதுக்கு அங்கிள் இப்ப கல்யாணம்? பாத்தியா, நான் என்ன நினைக்கிறனோ அதேதான் அவளும் நினைப்பான். இத பெரிய சஜ்ஜனாச்சே, அவ இதே இதை கிழிச்சு பார், என்னுடைய உருவம் தான் இருக்கும். கோச்சிக்காரே,
பையன் லண்டன்ல போய் படிப்பு முடிக்கட்டும். இந்த ரெண்டு வருஷம் தானே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏம்மா அது இருக்கட்டும் அங்கிள், எங்க காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் டூர் போறாங்க, நானும் போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வா, நம்ம பெரிய கார் எடுத்துட்டு போ. மணிக்கா சமயம் சமாளம் எடுத்துட்டு பாப்பா கூட கிளம்பிடாதே. என்ன அங்கிள், எல்லாரும் காலேஜ் பஸ்ல போறாங்க, நான் மட்டும் டிரைவர் உங்க கூட எல்லாம் போனா? பஸ் முன்னால போட்டுண்டே, கார் டிரைவர் எல்லாம் பின்னால வரட்டும். புரியாம பேசுறியே, காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம வண்டியில போக முடியாது, பஸ்ல தான் போகணும். அப்படியா, அப்ப போ. ஓகே அங்கிள், பை பை. ஏய் கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு போ, நிறைய வாங்கிட்டு போ. ஏய் எந்த ஊருக்கு போறியோ அங்க இருந்து டெலிபோன் பண்ணு. ஜாகிரதே ஜாகிரதே போ. பாத்தியா இவளை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? இவளுக்கு போய் கல்யாணம் சொல்றியே, இந்த அங்குளுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கும். கிளாஸ்ல என்னென்ன பெண்கள் என்னென்ன ரிப்பன் போட்டிருந்தாங்க, எந்தெந்த டீச்சர் என்னென்ன புடவை கட்டியிருந்தாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவோம். எதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொன்னா, எதை என்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் மறைச்சிட்டா. ஏஜ் அதனால ஏற்படக்கூடிய மிரேஜ் பருவ கோளாறு, தன்னை ஏமாத்திட்டு என்னை ஏமாத்தி. இது ஐயா வராருங்க. ராஜசேகர் ஸ்பீக்கிங். ராஜசேகர், நான் சங்கர் பேசுறேன். என்ன டாக்டர்? ஐ அம் வெரி சாரி. மீனாவுக்கு? மீனாவுக்கு என்ன மீனாவுக்கு? ஆறுதல் சொல்ல முடியாத மாபெரும் இழப்பு. நீ வார்த்தைக்கு வார்த்தை அவ இதயத்தை கிழிச்சு பாரு, அதுல நான் தான் இருப்பேன்னு சொல்லுவியே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டேன், அவ இதயத்துல நீ இல்ல, யாரோ ஒருத்தன் இருந்திருக்க, அதுதான் யாருன்னு தெரியல. நீ குழந்தையாவே பார்த்த, ஆனா பருவம் வந்த அவ அந்த ஏஜ்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடாத ஒரு முடிவுக்கு உதாரணம் ஆயிட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எஜுகேஷன் டூர் போனதா சொன்னது பொய். யாரோ ஒருத்தன் காதலங்கிற பேர்ல அவ கூட இருந்திருக்கான், அவன் கூட தான் போயிருக்கா. போன இடத்துல he must have tried to seduce her, அவ அதுக்கு இடம் கொடுக்கல. சோ பலாத்காரமா கற்பழிச்சுட்டு மீனாவை கொலை பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் போலீஸ் இன்ஃபர்மேஷன்ல கிடைச்ச விஷயம். ஆள் யாருன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. என்னதான் உன் கண்ணதுலயே வச்சு காப்பாத்தினாலும், டீனேஜ்ங்கிறது பெண்கள் வாழ்க்கையில ஒரு கண்டம். அந்த ஏஜ்ல ஏற்படுற மிரேஜ், அந்த ஸ்டேஜ மீனாவால கடந்து கரையேற முடியல. உன் கண்ணுக்கு கண்ணீரை சொந்தமாக்கிட்டு அவ போயிட்டான். You have lost your daughter. I have lost my daughter. மீனா, மீனா. அவ கெட்டதும் தெரியாது, கெடுத்தவரையும் தெரியாது. எங்கன்னு தேடுவேன், யாருன்னு தேடுவேன். ஒரு நிமிஷம், என்னுடைய சிகரெட் நெருப்பும் அவளுடைய பட்டு கண்ணத்துல பட்டுடுச்சு. நான் எங்க ஃபீல் பண்ண போறணும்னு நினைச்சு அந்த வலி அவன் மறைச்சிட்டான். நான் அதை கவனிச்சிட்டேன். அன்னையிலிருந்து நான் சிகரெட்டே பிடிச்ச அந்த தங்க விக்கிரகத்தை நானே என் கையாலேயே நெருப்பு வச்சு கொடுத்துட. வீட்டை காலி பண்ண ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க, சாமான எல்லாம் இருக்க சொல்லாங்களா? வாங்க, நீ அந்த பக்கம் பார்ப்ப.
நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு போங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதை எடுத்துங்க. அந்த பக்கம் ரெண்டு பேரும் இல்ல. அங்கிள், உங்களை நான் எவ்வளவு அழகா வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் பாருங்க. சின்னஞ்சீறு அண்ணம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இந்த பொன்னம் எங்கே சின்னஞ்சீறு அண்ணம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இந்த பொன்னம் எங்கே சொன்னால் துன்பங்கள் தீர்ந்ததா வள்ளுவனின் வாழ்க்கை என்ன வள்ளுவன் வாழ்ந்ததா சொந்தம் இல்லை சொத்தம் இல்லை கண்ணீரின் பற்றவில்லை வேதனை தீரவில்லை வேதத்தில் வார்த்தை இல்லை சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று அன்பின் இன்பம் அறிந்தேனே என்னை நானே மறந்தேனே இந்த பொன்னம் எங்கே சின்னஞ்சீறு அன்னம் ஒன்று சொந்தம் வளர்த்தது அன்று தண்ணீர் போல நான் இங்கு வாழ்கிறேன் பாசம் ஒரு மூடத்தனம் என்பதை காண்கிறேன் பாடம் எல்லாம் கற்றுவிட்டேன் பட்டதெல்லாம் சொல்லிவிட்டேன் தண்ணீரை சிந்தி சிந்தி நான் கண்ணத்தை சுட்டுக்கொண்டேன்
கண்ணீரோ கண்ணுக்கு சொந்தம், கண்ணீருக்கு யார் இங்கே சொந்தம், சொந்தம் எல்லாம் வெறும் மாயம், சொந்தத்தாலே இந்த காயம், என் கண்ணீர் எப்போது ஓயும், சின்னஞ்சேறு அன்னம் ஒன்று, சொந்தம் வளர்த்தது அன்று, அன்பின் இன்பம் ஆறிந்தேரே, என்னை நாரே மறந்தேரே, இந்த பொன்னம் எங்கே, பார்க்கும்போது எனக்கு மீனாவுடைய ஞாபகமாவே இருக்கு. அதே குரல், அதே முகம், நான் சொல்லல, அதே ஏஜ், அதே வயசு. அவளுடைய நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒன்னு நான் கண்டிக்கிறேன். அங்கிள், அங்கிள், என்ன அப்படி கூப்பிடாதே, மறுபடியும் அழுகிறதுக்கு உடம்புல திராணி கிடையாது. எப்படி வர்றதே கல்லால வச்சுட்ட அறிவு கிட்டத்தனமா உணராதீங்க, கொஞ்சம் இருங்க, அவர் வராரு. வைதேகி, என்ன அங்கிள், வெளியில இருந்த சாப்பிடு சாப்பிடு, வெளியில போறிய குளிர்ல உனக்கு பரவாயில்ல அங்கிள், சாப்பிடு. முதலாளி, நான் உங்க பிள்ளை மாதிரி என் கண் முன்னாடியே மட்டும் வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற, என்ன பண்றது, அவையும் வைப்பு உங்களுக்கு தெரியாதே, இந்த வயதுக்கு உண்டோ இவ்வளவு கண்ணியமா நடந்திருக்க வேண்டாம், உரஸ்தானே. அவர்கிட்ட நேர்ல வந்து நேர்மையா உண்மையை சொல்லி என்ன கூட்டிட்டு போங்க. நேர்மையை பத்தி நீ பேசுற, பெரிய மனுஷன், பணக்காரன், நெருங்கறியா, அல்போ அல்போ, ஐயோ, அந்த தெய்வத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க தலையில இடி விழுந்தாச்சு, இடி ஊ ரூபத்துல என் தலையில விழுந்தாச்சு. பாருடி, கடைசியா சொல்றேன், இப்போ நீயா தப்பிச்சு வெளியே வா, இல்ல நான் உன் கழுத்துல கட்டினேனே தாலி, அதை தூக்கி வெளியே போ, வேற கழுத்துலயாவது கட்டி
முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாரு. பச்சப்புக்காரி கள்ளி மயவஞ்சிக்கு நீ டிஸ்கோ அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே என்ன நான் பாடிக்கிட்டு இருக்கேன் பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்குது ஓ உள் மனசு வாசிக்குதா அட பாவி என் டிஸ்கோ ஓடி போயிட்டான்னு நானே துக்கத்துல இருக்கேன் என் விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு எனக்கே பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்குதியா பேக்ரவுண்ட் பெருசா தானே இருக்கு வாசா என்ன யாரு அவன் ஓடிட்டு வந்தவன் ஓடி போனதுக்கு இவ்வளவு துக்கப்படுறிய என் பொண்டாட்டி ஒரிஜினல் ஊட்டிட்டு வந்தவன் என் முன்னாடியே என் முதலாளிய உடச்சுக்கிட்டு பாலை வேற ஊத்திட்டா பால ஊத்திட்டாளா என் மூஞ்சில ஊத்திட்டாயா உன் தலை எழுத்து அப்படி எங்க நேத்து வைதேகிய பார்த்த கண்ணால இன்னொரு பொண்ண நான் ஏறெடுத்து பாப்பேன் அப்படியே பார்த்தாலும் என் வைதேகிய பாக்குறத நினைச்சுக்கிட்டு பாப்பேன் சரி வா போவோம் போலாமா ஏன் ஒரு மாதிரி இருக்க திருப்பி ஜோர அடிக்குது ஏன் சொல்லல இதோ வர சாப்பிடு நீ என் அங்கிள் கூப்பிடும் போதே தெரியும் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வரும் நாளை காலையில நான் மெட்ராஸ் போறேன் நீ என் கூட வர்ற திரும்பி உனக்கு தேவை காவல் இல்லை பாதுகாப்பு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க நான் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வரேன் ஐயா அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன் அவளுக்கு பக்கத்துல ஒரு ஈ எறும்பு கூட இருக்க கூடாது தொலைச்சு விடு ஐயா உங்க விஷயத்துல ஜாக்கிரதை இருப்பையா ஜாக்கர் போவே முடியாது அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி கூட்டிட்டு போங்க என்னடி விளையாடுற நான் கூப்பிடுறேன் வர வேண்டியதானே அவர்கிட்ட உண்மையை சொல்லாதே நீங்க அதனால அவரு என்ன ஓடி வந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட இருந்த இந்த கொஞ்ச நாள்ல என் மனசுல அவர் ஆழமா பதிஞ்சிட்டாரு அவர் வந்த பிறகு வாங்க நான் உங்க மனைவிங்கிற உண்மையை சொல்லி உரிமையோட கூட்டிட்டு போங்க என்னது சொல்லிட்டு கூட்டு போணுமா அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இத பாரு நீ ஒய் நான் சொல்றபடி கேட்டாலும் அதான் உன் கடமை இல்லைங்க அந்த தெய்வத்தை உங்கள மாதிரி என்னால ஏமாத்த முடியாது ஐயோ எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுறாளே ராகு காலத்துல ஊட்டிக்கு புறப்பட்ட பலன் இதை அனுமதி நீயாவது சொல்லேண்டா கொஞ்சம் குரு இந்த வரமா உன் சொன்ன வேலை பறி போயிடுமோன்னு பயப்படுறான் இத்தனை நாளா உனக்கான நாயா பெய்ய அலைஞ்சவன் உன்னை காதலிச்சு கைப்பிடிச்சவன் அவனுக்கு இப்படி ஒரு சொல்லுவனியா முதல்ல புறப்படு அப்புறம் வெளியே எங்கேயாவது போய் பெரியவருக்கு போன் பண்ணி நிலைமையை சொல்லிடலாம் சொல்லிக்கலாம் எனக்கு என்னமோ பெரியார் கிட்ட சொல்லாம புறப்பட மனசு வரலீங்க என்னடி ஈன சுரத்துல பேசுற என்னாச்சு உனக்கு உனக்கு என் மேல அன்பு இருந்தா பாசம் இருந்தா உடனே புறப்படு என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க வேற எப்படி பேசுறது இஷ்டம் இருந்தா வா இல்லனா நான் போறேன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சரி வரே எங்க போறீங்க செஞ்சு இந்த இளஞ்சோடி எங்கிருந்து போக முடியா அவசு குணம் மாதிரி தடுக்காதயா நிறுத்தியா உங்க பேச்ச கேட்டுதான் நான் ரூம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் இப்ப நான் இந்த அம்மா போக விட மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி இந்த இடத்தை விட்டு ஒரு எறும்பு கூட நாட கூடாது எறும்பு வேணும்னா நீ வச்சுக்கயா இந்த இளஞ்சோடி பிஞ்சு உள்ளத்தை மட்டும் பிரிச்சிடாதயா இந்த 200 ரூபாய் வச்சுக்கயா இவ்வளவுதானா அவர் வந்தா கட்டி வச்சு உரிச்சிருவாரு நான் மாட்டப்பா சரியா 500 ரூபாய் தரேன் 500 தானா 500 கொடுக்குறேன் பத்து ரூபாய் பார்த்து தாம்பத்துக்கு பணம் எல்லாம் சேர்த்து தர்றேன் எத்தனை நீ வச்சுக்க 500 என்ன கொடுத்துரு சரி நான் எடுத்துட்டு கோயிலுக்கு போறேன்
நீ மாட்டிக்காம இருக்க ஐனி துண்ணே கொடுத்து உனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறேன். நான் மாட்டிக்கிறாம இருக்க ஐனி துண்ணு கொடுத்து ஐடியா இருக்கா? அது என்ன ஐடியா? புத்திசாலி அண்ணையா அறிவேட்ட முண்டங்களா அவர் வந்தா ரெண்டு வார்த்தை பேசுவானா அவரு சொல்றது சரிதானே இப்படி கட்டும் சார் இது சார் அந்த 500 ரூபாய் பேசணுமே அதுல 500 ரூபாய் மேஜ மேல வச்சிட்டுமா சார் உனக்கு மூளை இருக்கா காத்துல பறந்து வர நான் எப்படி எடுக்க முடியும் வாய்க்கல வையா சார் அந்த 1 ரூபாய் மான ரோசர் தான் கொடுத்துரு டேய் அனுமந்த் எஸ் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட மிஸ் பண்ணிட்டோம் வாட் இஸ் தட் இவரை இப்படியே விட்டுட்டு போனா அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவரு நம்ப மாட்டார் அதுக்கு ஒரு டைரக்டோரியல் டச் வேணும் ஷா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னது என்னடா பிளேட் எடுத்து விளையாடுறீங்க சேவி பண்ண போறீங்களா பண்றதா பண்றீங்க மீசை விட்டு பண்ணுங்க ஏ நான் கோயிலுக்கு விட்டுருக்கேன் அப்ப மீசையை விட்டுட்டே பண்றோம் தங்கச்சிய பத்திரமா கூட்டு போ ஓகே ஜாக்கிரதா நீங்க போன உடனே ரெண்டு ரவுடி பையன் வந்து என்னை அடிச்சு கட்டி போட்டுட்டு அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா நானும் எவ்வளவு ஃபைட் பண்ணி பார்த்தேன் அப்படி இருந்து முன்னாடி ஒரு இடம் பாக்கில்லாத பால பழம் அறுத்துட்டாங்கய்யா அந்த பசங்க எப்படி இருந்தாங்க வெடப்பைய மாதிரி ஒருத்தன் புரட்டாவுக்கு மாவு பசங்க நசுங்கிற மாதிரி ஒருத்தன் வேணாம் அவன் அவுக்காதே ஏய் பஸ் ஸ்டாண்ட் வா போலாம் ஓ
ஊட்டி எஸ்பி கிட்ட பேசிட்டம்மா, இங்க கமிஷனர் கிட்ட பேசிட்டேன், நீங்க போகணும். ஓகே சார். உனக்கு அதையான கூட ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கு கட்டுப்படும், புலி சிங்கம் ஒரு சின்ன சாட்டைக்கு கட்டுப்படும். இந்த போல பெண்களை கட்டுப்படுத்த இந்த உலகத்தை படைச்ச பிரம்மா வந்தாலும் முடியாது. ஏஜ் ஏஜ் அதனால ஏற்படுற மேரேஜ். என்னமா அதெல்லாம் எப்படி பாருங்க என்ன ஆச்சு? நான் தான் இவளோட அப்பா. அப்பாவா? ஒரிஜினல் அப்பாவா இல்ல செட்டப் பண்ண அப்பாவா? என்ன கல்யாணமாகி கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. இவ புருஷா ராஜசேகர் கம்பெனில தாங்க வேலை பார்க்கறாரு. நான் தான் ராஜசேகரன். எனக்கு தெரியாம என் கம்பெனில இவ புருஷன் யாரு இருக்கா? நீதானது இவ தானது சென்னாது கையில கடுதாசி கழுத்துல சுருக்கு கயிறு. ராஜினாமா லெட்டர் சார், ராஜினாமா லெட்டர் சார். ஆத்மாந்தியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன், அதை நீ எப்படி பயன்படுத்திக்கிறேன் நான் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் எழுதி தெரியுமா? நீதான் திடப்படுத்திக்கணும்.
மோசக்காரி நயவஞ்சி அங்கிள், நீ என்ன கேட்டீங்கல்ல, உனக்கு யார் முக்கியம்னு இப்ப சொல்றேன். சதா வேலை போயிடும்னு பயந்த என் புருஷனுக்கு சொத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா அவருக்கு என்ன விட வேலை தான் முக்கியம். ஆனா எனக்கு என் புருஷனை விட நீங்க தான் முக்கியம். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இந்த மகன் முக்கியம்னா நீங்க என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு சொத்து முக்கியமா இல்ல நீலாவா வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஏழு வயதைக்கு முக்கியமா சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. சபாஷ், வரடா பொண்ணு. சொத்து பெருசா ஆசம் பெருசா? ஆசம் பெருசா இருந்தா படியிறங்கி வா. இதிலிருந்து நீதான் என் மகள். நாளையிலிருந்து இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் அதிபதி. நீதான் பாஸ். இந்த கம்னாட்சி உன கூஜா. ஏய், இவ்வளவுக்கா உன சும்மா விடுற? இல்ல எல்லாத்தையும் வெட்டி விடுவான் படுவான். பட் அருமையான செலக்ஷன் சார். கல்யாணத்தை போய் கால விழுந்துருக்கணும். இப்ப செஞ்ச தப்புக்கும் சேர்ந்து விழுந்துரும்.